அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. டிஜிட்டல் பரிவர்த்தனை செய்வோர் கவனத்திற்கு. டிஜிட்டல் மூலமாக பரிவர்த்தனைகள் செய்யும் போது பல்வேறு மோசடிகள் நடைபெறுகிறது. இதனால் தன்னையே அறியாமல் பலரும் ஏமாந்து ஹேக்கர்களிடம் மாட்டிக்கொண்டு தவித்து வருகின்றனர். இதிலிருந்து தப்பிப்பதற்காக என்னென்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. அதாவது, உங்களது இணைய பக்கத்தில் லாகின் செய்யும் பாஸ்வேர்டுகளை தனித்துவமாக மற்றும் சிக்கலான பாஸ்வேர்டுகளை போட்டு பயன்படுத்த வேண்டும். மேலும் பாஸ்வேர்டுகளை எவருக்கும் பகிரக்கூடாது. கட்டாயமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களது பயனர் ஐடி பாஸ்வேர்டு இனி ஒருபோதும் சேமிக்கவும் வெளிப்படுத்தக்கூடாது. எதிலும் எழுதி வைக்கவும் வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. இது மட்டுமல்லாமல் பரிவர்த்தனைகளை செய்து முடித்தவுடன் உடனே லாக் அவுட் செய்துவிடவும் இபி கணக்குகளையும் பாதுகாப்பாக எப்படி வைத்துக் கொள்வது என்பதற்குரிய அறிவுரைகளையும் தற்போது ரிசர்வ் வங்கி வழங்கியுள்ளது. அதாவது, மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் மற்றும் யூசர் நேமையும் வித்தியாசமாகவும் தனித்துவமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். எதுவும் தெரியாத கோரிக்கைகளுக்கு எக்காரணம் கொண்டும் பதில் அளிக்க வேண்டாம் என ரிசர்வ் வங்கி பரிந்துரைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு மூலமாக பரிவர்த்தனை செய்யும் போது 16 இலக்க சீக்ரெட் நம்பர் மற்றும் டெபிட் கார்டுக்கு பின்புறம் இருக்கும் சிவிவி எண்ணை பதிவிடும் போது யாருக்கும் தெரியாமல் பதிவிடவும் சீக்ரெட் நம்பரை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என எச்சரித்துள்ளது. கடைசியாக, நீங்கள் பண பரிவர்த்தனை செய்யும் இணையதளம் பாதுகாப்பானதாக உள்ளதா என அறிய இணைய பக்கத்தில் இடதுபுற மூலையில் பூட்டு போன்ற குறியீடு இருந்தால் அது பண பரிவர்த்தனை செய்ய பாதுகாப்பான தளமாக இருக்கும் எனவும் அறிவுரை வழங்கியுள்ளது. கடைசியாக, உங்களது டெபிட் கிரெடிட் கார்டு போன்ற விவரங்களை ஆன்லைன் இணையதளத்தில் சேமிக்க வேண்டாம் என கூறியுள்ளது. இதன் மூலமாக உங்களின் தகவல் கசிய வாய்ப்புள்ளது. மேலும் ஒவ்வொரு பரிவர்த்தனையில் கடைசியில் சேவ் பாஸ்வேர்ட் ஆன் கூகுள் என கேட்டால் அதை கொடுக்காமல் இருப்பது நல்லது. அவ்வாறு கொடுக்கும் பட்சத்தில் ஹாக்கர்கள் உங்கள் கணினியோ அல்லது மொபைலையோ ஹேக் செய்தால் நீங்கள் உங்கள் பணத்தை இழக்க நேரிடும் என கூறியுள்ளது.